வணக்கம். நட்சத்திர பலன்கள், 27 நட்சத்திரம் இருக்குது. 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியே அந்த நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்திங்கன்னா ராசிக்குள்ளே 3 நட்சத்திரம் வந்துடும், உடஞ்சி உடஞ்சிருக்கும். அந்த நட்சத்திரமில் எதில் நீங்கள் ஜனனம் எடுத்தாலும் எந்த ஏஜில் என்ன திசை நடக்கும், அதோடைய பலன் எப்படி இருக்கும், பொதுவாக அந்த நட்சத்திரத்துடைய குணங்கள் ப்ளஸ் மைனஸ் இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையை பற்றின சில சுவாரஸ்யங்கள் ரகசியங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் லேர்ன் ஆஸ்ட்ரோலஜி லேர்ன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் யாராவது அதே நட்சத்திரம் இருந்தால், அல்லது உங்கள் உறவுகள் யாராவது அந்த நட்சத்திரம் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்கள பற்றி அவங்க தெரிஞ்சிக்கும் போது அவங்களுடைய கர்மா என்ன, அந்த நட்சத்திரோட பெனிஃபிட்ஸ் என்ன, எந்தெந்த திசையில் என்ன நடக்கும்ன்றதை புரிஞ்சிக்க முடியும். இது தசாபுக்தியோடு தான் கனெக்ட் பண்ணி வரும், எந்த ஏஜில் என்ன தசை நடக்கும்னு நான் அப்ராக்சிமேட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஏஜ் வைஸ். ஸோ உங்கள் ஜாதகத்தை முதல்ல எடுத்து நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னு உறுதிப்படுத்துங்க. அதுக்கு அடுத்தது என்ன திசை நடக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை ஹாரோஸ்கோப் இல்லை, தெளிவான என்ன தசாபுக்தின்ற ஸ்பிளிட் என்கிட்ட கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைஃப் ஹாரோஸ்கோப் .in சைட்டில் போயிட்டு ஒரு டீட்டெயில் ஹாரோஸ்கோப் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிட்டத்தட்ட 70 பேஜுக்கிட்ட இருக்கும். ஸோ டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பில் உங்கள் நட்சத்திரம், உங்களுடைய ராசி, உங்களுடைய திசை, உங்களுடைய புத்தி இதெல்லாம் கிளியராக நீங்கள் கையில் வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பலன் சொல்ல சொல்ல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்குவீங்க. அந்த பேஜ் நம்பர் 21 உங்களுக்கு தசாபுக்தி வந்துடும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி பலன் பார்ப்பீங்க. பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். பூசம் வந்து சனியுடைய நட்சத்திரம், கடக ராசியில் வரக்கூடியது தான் பூசம். பூசம் சுபம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பூசமே ஒரு சுபமான நட்சத்திரம். சனியுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அதுக்கு பின்பலமாக ராகுடைய காரகம் இருந்தாலும் பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அதில் பிறவி எடுத்தவர்கள் ஜனனம் எடுத்தவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். உங்களுடைய ஜாதகமில் சனி வலுவாக இருந்தால், சனி சரியாக இருக்காரு, சனி எந்த தொந்தரவும் கொடுக்கல, சனி ரொம்ப கரெக்டாக இருக்குது, நல்ல டிகிரியில் இருக்குது, பகை சாரம் வாங்காமல் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை பூசத்தில் பிறந்தால் சுபமாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, நல்ல லக்னம், சனி நல்லா இருக்காரு, அப்படின்னா உங்கள் வாழ்க்கையுடைய துவக்கம் நல்லா இருந்தால் முடிவு வரைக்கும் நல்லாயிருக்கும். ஒருவேளை சனி வந்து ஜாதகமில் கெடு ஸ்தானம் அடைஞ்சோ இல்லை தோஷம் அடைஞ்சோ நட்சத்திர சாரம் சரி இல்லாமல் போனால் தான் துவக்கம் முதல் எண்டு வரைக்கும், ஏன்னா பூசமில் பிறந்தவங்க அதிகம் பேர் கஷ்டப்பட்டு பார்த்ததில்லை, அதிகம் நபர்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க துன்பப்படுறாங்கன்னு பார்த்ததில்லை, கம்மி தான். பட் அந்த சனியை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய வாழ்க்கை பலன் இருக்குது. சரி, பூசத்துடைய குணங்கள் அப்படின்னு பார்ப்போம். கடக ராசி சந்திரன், சனி வந்து பூசம். சனினாலே வந்து ஒரு சேவகன், ஒரு ராஜாவுக்கு வந்து ஒரு சேவகன் இருக்கான். இப்போ ஒரு தேர் விட்டினா சேவகன். இப்போ சனினா சாக்ரிஃபைசிங் நேச்சர், கடகம் வந்து ஒரு மதர் லவ், ஒரு அம்மாவுடைய பாசம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கே உங்களுக்கு 4வது வீடு, ஒரு அம்மாவுடைய பாசம், அன்பு, கருணை, ஈகை. அப்போது பூசமில் பிறக்கிறவங்களுடைய பேசிக் குவாலிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா சாத்விகம், சாந்தம், கோபம் வரும், கோபம் வராமல் இருக்காது, பட் அடிப்படையில் சாந்தமான குணம், லவ்விங் நேச்சர், எல்லோரையும் நேசிக்கக்கூடிய குணம், கூட்டத்தை விரும்பக்கூடிய மனம், பெரிய கூட்டம் இருக்கணும் குடும்பத்தில், தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அண்ணன் தம்பி எல்லாரையும் ரொம்ப பேம்பர் பண்ணுறது, அன்பு காமிக்கிறது, அன்பை வெளிப்படுத்துறது, அன்புக்காக உறவுகளை தேடுறது, ரொம்ப எமோஷ்னலாக இம்பேலன்ஸ், அதனால் எப்போவுமே அன்பான உறவுகள் வேணும், க்ளோஸாக வேணும், அம்மா பாசம், அப்பா பாசம் எல்லாமே வேணும். பூசம் அப்படின்னா பாசம்னு அர்த்தம். பூசத்தில் பிறக்கிறவங்களுடைய வாரிசுகளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, அவங்க செல்லப்பிராணிகளை நல்லா வளர்க்குறாங்க, பறவைகள், நாய் பூனை எல்லாமே செல்லப்பிராணிகளை வளர்க்குறதுலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ பூசத்துடைய அடிப்படை குணம் லவ்விங் நேச்சர், அன்பு, பாசம், கலை, எழுத்து, கற்பனை. ஒரு சிலர் அஸ்ட்ராலஜி கூட பூசம் எல்லா நட்சத்திரத்துக்கும் வரும், பூசம் வந்து ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி அல்லது அதை பற்றின ரிசர்ச், சயின்ஸ், மருத்துவம், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது ஆராய்ச்சி, பிறரை ஹீல் பண்ணுறது, மற்றவங்களை குணப்படுத்துறது, மற்றவங்களை காப்பாற்றுறது, மற்றவங்களை அரவணைக்கிறது, அன்பு காமிப்பது, அடைக்கலம் தருவது, அவங்கள வழி நடத்துவது, அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பது, பாசத்தை காட்டுவது, இதெல்லாம் பூசத்துடைய குணங்கள். ஸோ அடிப்படையில் அவங்களுடைய வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள், யாராவது ரொம்ப உண்மையான அன்பாக இருக்காங்களோ இல்லையோ, அன்பாக பேசினா, பழகுனா, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா, ரொம்ப அன்பு காமிச்சா அவங்ககிட்ட இவங்க ரொம்ப லைத்து போயிடுறாங்க, அவங்கள எப்பவுமே விரும்புகிறாங்க, அவங்கள வேணும்னு நினைக்கிறாங்க. பூசத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் பேரண்ட்ஸுடைய ரொம்ப செல்ல பிள்ளைகளாவோ, இல்லை தாத்தா பாட்டியோட செல்ல பிள்ளைகளாவோ, இல்லை அண்ணனுடைய ரொம்ப நெருக்கமான ரொம்ப அன்பான சகோதரனாவோ இல்லை சகோதரியாவோ இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற அன்பு கிடைச்சதுன்னா அங்கே போய் அவங்க ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க.
ஸோ பூசம் வந்து திறமை அளவில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா புத்தியுடைய பலத்தை விட அவங்களுடைய மனோதுடைய பலம் வந்து ரொம்ப அதிகம், மனோபலம் மிக்கவர்கள். ஸோ மனசார விரும்பக்கூடிய தொழில்கள், பிறருக்கு வந்து சேவை செய்து, இப்போ ஒரு மருத்துவர், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் கடக ராசியில் பிறக்கிற நிறைய பேர் வந்து மருத்துவத்துறைக்கு போயிடுறாங்க. சந்திரன் பேசிக்காக வந்து ரத்தத்தை குறிக்கக்கூடியது, நீர், சந்திரனா நீர், நம்ம உடலில் வந்து பிளட்டு. ஸோ ரத்தம் சம்மந்தப்பட்ட கல்வி, மருத்துவ சம்மந்தப்பட்ட படிப்பு. ஸோ கடகத்தை இன்னும் செவ்வாய் நீச்சம் அடைகிறவங்களாம் நிறைய பேர் பரிவர்த்தனை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து மருத்துவராக வராங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், மக்கள் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸஸ், மக்களை சந்திக்கிறது, இதெல்லாம் வந்து ஈஸியாக அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. பூசம் வந்து கேரிங், ரொம்ப வந்து மற்றவங்களை அடாப்ட் பண்ணிக்கிறது, கேர் எடுக்கிறது, அந்த மாதிரியான தொழில்களும் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுலாம் உண்டு. இப்போ நம்ம எப்படி பிரிக்கலாம், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் ஏற்கனவே சொன்னேன். சனியுடைய பொசிஷன் ஜாதகத்தில் வந்து சனியுடைய இடம் கரெக்டாக இருந்ததுன்னா, பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அவங்களுடைய ஜனனம் சுபம்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது. பொதுவாக பூசத்தில் பெண் பிள்ளைகள் பிறந்தா, வீட்டில் பெண் பிள்ளைகள் பிறந்தாங்கன்னா அந்த வீட்டில் இருக்க குடும்ப உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் உண்டு பெண் பிள்ளைகள்னால. பூசம் வந்து சனியுடைய ஜனனம். அப்போ சனி தசை 19 வருஷம் இருக்குது. எவ்வளோ வயசு வரைக்கும் அந்த சனி தசை நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கேல்குலேஷனை பார்க்கணும். சனியுடைய திசை வந்து கிட்டத்தட்ட 19 வருஷத்தில் பூசம் 1, 2, 3, 4 எதில் பிறந்தாலும் ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு 12 வயசு எடுத்துப்போம். ஸோ அப் டு 12 சனி தசை நடக்குது. சனி வந்து கொஞ்ச காலமாவது அப்பா அம்மாவை பிரிஞ்சு ஹாஸ்டலில் போய் படிக்க வேண்டியிருக்கு, இல்லை தாத்தா பாட்டி வீட்டில் போய் இருக்க வேண்டியிருக்கு, சித்தி வீட்டில் இருக்க வேண்டியிருக்கு, அத்தை வீட்டில் இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் சூழ்நிலையை உருவாக்கலாம். ஒரு வருஷமாவது பிரிஞ்சிருக்க வேண்டிய வரும், ஏன்னா சனி அப்படின்னா கொஞ்சம் பிரிவை காமிக்கும். சனி தசை ஒரு 12 வயதில் முடிஞ்சோடனே புதன் மகாதிசை வந்துடும், ரஃப்லி நான் சொல்கிறேன். அது ஒருவேளை 17வது வயசில் கூட புதன் வரலாம், சிலருக்கு 8வது வயசில் கூட புதன் வரலாம், டிஃபர்ஸ். ஏன்னா பெரிய பெரிய திசைகள் நம்ம உடைக்க முடியாது, அப்படி பாதத்தை பொறுத்து பிரிஞ்சிடும். சப்போஸ் புதன் தசை நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு 12 வயசு வச்சு பண்ணிங்க, முன்ன பின்னே கேல்குலேட் பண்ணிக்கோங்க. புதன் வந்து புத்தி வித்தையை கொடுத்துரும், கம்ப்ளீட்டாக கொடுத்துரும். ஸோ பூசத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுடைய அறிவும் உங்கள் திறமையும் உங்களுடைய உலகத்துக்குண்டான பார்வைன்னு சொல்கிறோம், அந்த விஷன். அது வரைக்கும் நீங்கள் வெறும் ஒரு குறுகிய வட்டத்தை பார்த்த நீங்கள் உலகத்தை பார்க்க ஆரம்பித்த காலம் உங்களுடைய 12வது வயசுலேருந்து 15வது வயசு தோராயமாக வந்துடுவீங்க. அறிவாற்றல் வளரப்போகுது, அனுபவம் வளரப்போகுது, எனக்கெல்லாம் தெரியுன்ற எண்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஏன்னா அந்த புதன் கொடுக்கும், அந்த மாதிரி ஆற்றலை கொடுக்கும். ஸோ கல்வியில் தேர்ச்சியை கொடுத்துரும். பெரும்பாலும் ஆரம்பத்திலேயே வேலைலாம் நல்லா அமைஞ்சு நல்லபடியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, போக போக நல்லா செட் ஆகிடும். பெரும்பாலும் நல்லா வசதியாக இருக்கிறாங்க. பூசத்தில் பிறக்கிறவங்க யாரும் பொருளாதார ரீதியாக பின்தங்கினது கிடையாது, மேக்ஸிமம் பொருளாதார ரீதியாக தே ஆர் குட். இல்லைனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக அவங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அது சில பேருக்கு அம்மாவாக இருப்பாங்க, சில பேருக்கு அப்பாவாக இருப்பாங்க, சில பேருக்கு சகோதரனாக இருப்பாங்க, சில பேருக்கு சகோதரியாக இருப்பாங்க, சில பேருக்கு நண்பர்களாக இருப்பாங்க. த்ரூ சம் ஒன், யார் மூலயமாகவோ ஒரு பொருள் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த பூசம் ரிசீவ் பண்ணிக்கும். பார்ட்னர்ஸ் மூலயமான கெயின், வாழ்க்கை துணை மூலயமா வரக்கூடிய லாபம், ஆதாயம், அல்லது அவங்கள நல்லா பார்த்துக்கிற விதம், இதெல்லாம் அந்த பூசத்துக்கு அந்த அட்வான்டேஜ் ஆகிடுது. பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது தோல்வியோ அவமானமோ, இல்லை காதல் தோல்வியோ, இல்லை குடும்ப தோல்வியோ பெரும்பாலும் இல்லை. பர்சன்டேஜ் 70-80% வரைக்கும் பெரும்பாலும் அப்படி இல்லை. ஏன்னா அடிப்படையில் பூசத்தில் பிறக்கிறவங்களுடைய அன்பு பாசத்துக்கு எல்லோரும் பார்ட்னர்ஸ் வந்து கட்டுப்படுறாங்க. ஏன்னா இவங்க ட்ரீட் பண்ணுற விதம், ஸோ அதுக்கு மேக்ஸிமம் எல்லாம் கட்டுப்படுறாங்க. ஒரு சில ரேர் கேஸ் அந்த ஜாதகத்தில் உள்ள தோஷங்களால் ஏதாவது நடக்கலாம். புதன் மகாதிசை அவங்களுடைய கல்வி மற்றும் வேலை மற்றும் திருமணத்துக்கு ஒரு அஸ்திவாரம், அதுதான் பிளாட்ஃபார்ம். அதில் அவங்களுடைய தீர்க்கமான அறிவும் தீர்க்கமான தெளிவும், புதனும் ஜாதகத்தில் யோகமாக இருந்துட்டாருன்னா ஃபஸ்ட் கிளாஸாக அமைஞ்சிடும் எல்லாமே பூசத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லாட்டி கூட மினிமம் கேரண்டி புதன் தசை பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 12 வயசுலேருந்து தோராயமாக ஒரு 30 வயசுக்குள்ளே அறிவாற்றல், கல்வித்திறன், அனுபவ அறிவு, புத்தி கூர்மை, எதிர்காலத்தை நினச்சி போடுற திட்டங்கள், இதெல்லாம் சரிவர வந்துடும். அப்போ பூசம் நட்சத்திரத்தை பிறக்கிறவங்களுக்கு ஒரு 30 வயதுக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணுற ஒரு டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எமோஷனலாக இம்பேலன்ஸ் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமும் சரி, ப்ளஸ் வந்து கடக ராசி சந்திரனுடைய ஒரு ராசி, அதனால் எமோஷனலி இம்பேலன்ஸ், யார்கிட்டையும் எமோஷனலாக வீக்காகி போய் மாட்டிக்கக்கூடாது. ஸோ ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது எமோஷனலாகவே எமோஷனல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது.
நான் எப்பவுமே உங்ககிட்ட பேசலாம் நான் வருத்தமாயிடுவேன், நான் உங்கள் கூட பேசலாம் சாப்பிட மாட்டேன், நீ என்கிட்ட சரியாக பேசலாம் ரொம்ப கவலைப்படுவேன், இந்த மாதிரியான எமோஷனல் டிபெண்டன்சியை வந்து டெவலப் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா அதில் ஏமாற்றம் கண்டிப்பாக வரும். பூசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக எமோஷ்னலே இருக்க வேணாம்னு நான் சொல்லலை, ஓவராக அளவுக்கு மீறி எப்படி வந்து சின்ன குழந்தைலேருந்து அம்மா அப்பா அல்லது தாத்தா பாட்டிக்கிட்ட செல்லமா இல்லை பிரியமா யார் கிடையாது ரொம்ப க்ளோஸாக வளர்ந்துட்டு பார்ட்னர் அப்படி இல்லையேன்னு இயங்கக்கூடாது, அப்படி கிடைக்கிறது இல்லை. பூசத்துடைய மைனஸே வந்து இந்த எமோஷனல் இம்பேலன்சஸ். அறிவால் சிந்திக்கும் போது எல்லாமே சக்ஸஸ், உணர்வால் சிந்திக்கும் போது பாதி விஷயந்தான் சக்ஸஸ், பாதி விஷயம் எமோஷனலாக ப்ளஸ் மைனஸை கலந்து தான் கலந்துருக்கு. அதில் தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திறமையாக அழகாக செவ்வனை ரொம்ப ரொம்ப நல்ல கிரேட் ஹைட், அதாவது நல்ல உயரத்துக்கு வாழ்க்கையில் போயிடுவீங்க. நீங்கள் செய்கிற சேவை, நீங்கள் செய்கிற அர்ப்பணிப்பு, உங்களுடைய தொழில் வரம், உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய தகுதி, உங்களுடைய அறிவு, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய செயல்முறை, உங்களுடைய பக்குவம், உங்களுடைய கருணை, உங்களுடைய பொறுமை, நீங்கள் செய்கிற செயலுடைய அந்த சுபாவம், இதெல்லாமே உங்களை வந்து உயர்வான இடத்துக்கு கொண்டு போயிடும் தொழிலில். புதன் முடிஞ்ச பிறகு ஒரு 30 வயசில் ரஃப்லி அந்த கேது மகாதேசம் ஒரு 7 வருஷம் உங்களை போட்டு கொஞ்சம் அப்படி இப்படி ப்ளஸ் மைனஸ் ஜாதகத்தில் கேது நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க. கேது தோஷம்னு ஒன்று இல்லை அப்படின்னு நினச்சோம்னா ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஒருவேளை கேது தோஷம் இருக்குது, ஜாதகத்தில் கேது தோஷம் இருக்குது, 5 இருக்குது, 2 இருக்குது, 8 இருக்குது, அப்படி தோஷம் இருந்தால் அந்த ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேம் 7 வருஷம் சில தொந்தரவுகளை கொடுக்கும். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விதிகிரகமான சனி வலுவாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ பூசம் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு 30-35 வயசுக்குள்ளே அவங்களுடைய வேலை, அவங்களுடைய திருமணம், அவங்களுடைய குழந்தை பாக்கியெல்லாம் அழகாக செட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. ஃபினான்ஷியலாகவும் ஒரு பேக்கப் ஆகிடுது, ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு 35-37 வயசுலாம் உங்களுக்கு சுக்கர மகாதேசம் வந்துடும். ஒரு ரஃப்லி ஒரு 40 வரைக்கும் அது கூட வச்சுப்போம், தோராயமாக சொல்கிறேன் நான், 40, 42, 45 கூட வரலாம் சனி திசையை பொறுத்து பேஸ் பர்த்தில். சுக்கர திசை பூச நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா, அதாவது சனியுடைய பூசத்தில் பிறந்து சுக்கர திசை வரும் காலம், சுக்கரன் எப்படி ஒளி தரக்கூடிய இப்போ வைரம் வந்து எப்படி ஜொலிக்குமோ அந்த மாதிரி உங்கள் ஜாதகமில் சுக்கரன் வலிமையாக நல்ல வலுவான இடத்துல தோஷமே இல்லாமல் தனித்து மாதவிய யோகம் பெற்றோ இல்லை கேந்திர கோணத்தில் நின்றாலோ லக்ன யோகராக வந்தாலோ நிச்சயமாக பூச நட்சத்திரத்தில் பிறந்து சுக்கரதசை வரும் காலம் பிரமாதமான காலம், ஒளிமயமான காலம், ஆனந்தமான காலம், மகிழ்ச்சியான காலம். உங்களுடைய குடும்பம், உங்கள் குடும்பத்துடைய வளர்ச்சி, உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, உங்கள் அப்பா அம்மாவுடைய மகிழ்ச்சி, உங்கள் கணவன் மனைவியுடைய உறவு, அதில் உள்ள நல்ல ஆழமான அன்பு, சமூக மரியாதை, பொருளாதார வளர்ச்சி, சொந்த வீடு வாகனம், வசதிகள், அனுபவங்கள், உயர்ந்த பதவிகள், யோகங்கள், பிரயாணங்கள், வெளிநாடு யோகங்கள், இதெல்லாம் சுக்கரன் கொடுத்துரும். ஒரே பாயிண்ட், நீங்கள் சுக்கரன் ஜாதகத்தில் நல்லா இருக்கா அந்த வயசு சொன்ன மாதிரி அந்த 40-45 ரேஞ்சு. ஏன்னா பூசமில் பிறந்தவொடனே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்று வந்து சனி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும், அடுத்து சுக்கரன். ஏன்னா பின்பகுதியை வாழ வைக்க போகிறது சுக்கரன், துவக்கத்தை வந்து கடைசி வரைக்கும் விதியை நிர்ணயிக்க போகிறது சனி. இதுதான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணுற வேண்டிய ஒரு இடம். சுக்கரன் 20 வருஷம் ஆச்சே, ரஃப்லி நம்ம 40-45 தொடங்கினா கூட 55-65 வரைக்கும் போயிடுது. ஸோ கிட்டத்தட்ட 65 ஏஜ் வரைக்கும் சுக்கர மகாதசை, ஃபேமிலி எல்லாம் செட் ஆகிடுச்சு, ஃபேமிலியெல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க, எல்லாருக்கும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டீங்க, நீங்களும் நல்ல வேலையில் இருந்துட்டீங்க, நல்ல பணம் சம்பாதிச்சிட்டிங்க, நல்ல உயர்வாயிட்டீங்க, நல்ல வசதி ஆகிட்டீங்க, பேக்கப் ஆகிடுச்சு, மாதந்தோறும் பேங்க்லேருந்து எடுத்து பணத்தை சாப்பிட்ற அளவுக்கு சொத்து வசதியோடு இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். உங்கள் பிள்ளைங்கள்லாம் வெளிநாடு போயிட்டாங்க, இல்லை உங்கள் வாரிசுகள்லாம் வந்து நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு கூட இருக்கட்டும். 65க்கு மேலே சூரிய மகாதசை வரும். ஜனனம் வந்து சனியுடைய நட்சத்திரத்தை எடுத்ததுனால சூரியனுடைய திசை அப்படிங்கிறது பெரிய ஆதாயங்களை கொடுக்கும்னு எதிர்பார்க்க முடியாது, உடல் உபாதைகளை கொடுக்கும், உடல் தொந்தரவுகளை கொடுக்கும். அதுக்காக இன் பிட்வீனில் நோய் வராதுன்னு கிடையாது, நான் நோயை பற்றி எதுவும் சொல்லலை, அது தனியாக ஒரு செஷன் வச்சுப்போம், ஏன்னா அது பெரிய சப்ஜெக்ட். பூச நட்சத்திரத்தில் பிறந்து சூரிய திசை உங்களுடைய வயோதிக காலம் 65-70 கிட்ட வந்துடும். அப்போ அந்த காலகட்டத்தில் கண், உடல் வந்து சுருக்கம், வயசு அதிகமாக உடலில் வந்து சோர்வு, சுருக்கம், இதெல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்பு. அதே உங்களுக்கு வந்து சனியுடைய பூச நட்சத்திரம் பிறந்து அடுத்த சந்திர மகாதிசை 70-75 வந்துடும். உங்களுக்கு சந்திர மகாதசை வந்து உங்களுடைய மனம் இயங்கும். எதுக்காக இயங்கும்? நீங்கள் உங்கள் குழந்தையுடைய சுபாவம் என்ன, உங்களுடைய ஜனனத்துடைய சுபாவம் என்ன, அன்பு, பாசம், காதல், இதெல்லாம் வந்து ஒரு சுபாவம். அப்போ சந்திரன் வந்து உங்களுக்கு தாய்மையுடைய உணர்வை கொடுத்து
நீங்கள் பெற்றெடுத்த வாரிசு உங்களுடைய பிள்ளைகள் மூலமான அன்பு கிடைக்காதான்னு ஏங்க வைக்கும். உங்கள் ஜாதகமில் குரு நல்லா இருந்து, ஏன்னா உங்கள் பூசத்துக்கே வந்து குருவுடைய இன்டைரக்ட் ஒரு கேஸ் இருக்குது. அப்போ புத்திரர்கள் உங்களோட கடைசி வரைக்கும் இருப்பாங்களா பார்த்துப்பாங்களான்னா தெர் இஸ் அ க்வெஸ்சன் மார்க், அது கேள்விக்குறி. அப்போ எங்கெல்லாம் நீங்கள் பேக்கப் பண்ணிக்கணும், பொருளாதார ரீதியாக உங்களுக்கு தேவையான சொத்து பணம் எல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும். அளவுக்கு மீறி ஒரு அன்புக்காக ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி, அது பார்ட்னராக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒரு ஓவராக டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது. ஓரளவுக்கு தான் உங்கள் அன்பு பாசத்தை நீங்கள் லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கணும். யாரையுமே ஓவர் டிபெண்ட் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கடைசியில் வருத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். பிள்ளைங்கக்கிட்ட குறிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி அவங்கள கவனிச்சிருக்கலாம், நல்லா பேம்பர் பண்ணியிருக்கலாம், நல்லா வளர்த்துருக்கலாம், நல்லா அவங்கள ஆளாக்கியிருக்கலாம், அவங்கள பெரிய லெவலில் பார்த்துருக்கலாம். இருந்தாலும் பதிலுக்கு வந்து அவங்க எனக்கு இப்படி செய்வாங்க அப்படி செய்வாங்க, என்னை பார்த்துப்பாங்க, என்னை வழிநடத்துவாங்க, என் கூட இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பை வளர்க்க வேண்டாம். ஏன்னா சந்திர மகாதேசம் உங்கள் மனக்காயங்களை கொடுக்கலாம் வயது காலத்தில். ஸோ இதெல்லாம் உங்கள் மனசில் இருந்ததுன்னா நீங்கள் தெளிவாக வாழ்க்கையை புரிஞ்சுப்பீங்க. நான் பார்த்த வரைக்கும் பூசம் பெரிய நோய்களோ, பெரிய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களோ, பொருளாதார கஷ்டங்களோ, உறவால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களோ, வருத்தங்களோ, கவலைகளோ பெரிய லெவலில் அதிக பர்சன்டேஜ் கிடையாது. இது வந்து நான் ஓவராலாக சொல்கிறேன். அண்ணில் சில ஜாதகத்தில் பூசத்தில் ஜனனம் ஆயிட்டு சனி கெட்டு போயிடுச்சு சார்ட்டில், சனி ராகுவோடு சேர்ந்துருக்கு, கேதுவோடு சேர்ந்துருக்கு, எட்டில் போயிருக்கு, பன்னெண்டில் மறைஞ்சிருக்கு, அந்த மாதிரி ஜாதகங்களாக இருந்தால் சுக்கிரன் வந்து ஜாதகத்தில் வந்து பலகீனமாக இருக்குது, குரு பலகீனமாக இருக்குது, இல்லை சூரிய சந்திரர்கள் வந்து ஸ்தான பலம் இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜாதகங்களாக இருந்தால் மட்டும்தான் சில ரூபங்களில் சில கஷ்டங்கள் வரும். அதர்வைஸ் பூசத்தை பொறுத்த வரைக்கும் எமோஷனலாகவும் சரி, புத்தி கூர்மையாகவும் சரி, திறமை வகையிலும் சரி, அனுபவத்திலையும் சரி, தொழில் வகையிலும் சரி, அவங்க கெட்டிக்காரங்க தான், அவங்க பணம் பண்ணக்கூடியவங்க தான், அவங்க ஆளுமை தன்மை கூடியவங்க தான், அவங்க உயரக்கூடியவங்க தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ பூசம் ஒரு சுபமான நட்சத்திரம், சுப ஜனனம், அது சுப வாழ்க்கை. எல்லோருக்கும் அன்பையும் கருணையும் வாரி வழங்கக்கூடிய தாய் உள்ளம் கொண்ட பாசம் மிக்க ஒரு நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கோபமே வராதுன்னு கிடையாது, கோபம் வரும், வந்தாலும் அது குறுகிய காலத்தில் மறையும். சரியா, வாழ்த்துக்கள்.